வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். புதுமுகங்களுடன் பிரிட்டனின் பிரதமர் தனது புதிய அமைச்சரவை அமைக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கான பேச்சுக்களை இவர்களுடன் ஒன்றிய தலைவர்கள் எப்படி கையாள்வார்கள்? ஐரோப்பாவுக்குள் நுழைய முயற்சிக்கும் அகதிகளை கடுமையாக நடத்துவதான குற்றச்சாட்டை ஹங்கேரி மறுக்கிறது. அதேவேளை செர்பியாவில் காத்து கிடக்கும் அகதிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. தஜிகிஸ்தானின் உயரத்தில் இருக்கும் தொலைநோக்கி மீண்டும் செயற்படுகிறது. மகிழ்ச்சியோடு வரவேற்கும் விண்ணாய்வாளர்கள். லண்டன் முன்னாள் மேயர் போரிஸ் ஜான்சன் பிரிட்டனின் புதிய வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேற வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவரை வெளியுறவு அமைச்சராக பிரதமர் தெரீசா மே நியமித்திருப்பது பலருக்கு ஆச்சரியம் அளித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகும் நடவடிக்கைகளை கையாள கன்சர்வேட்டிவ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான டேவிட் டேவிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரிட்டன் விலகல் குறித்து தெரீசா மே அரசோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்போகும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? பிரிட்டிஷ் பிரதமராக தெரீசா மே பதவியேற்றிருப்பது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகும் பிரிட்டனை அவர்தான் தலைமை தாங்கப் போகிறார். ஒன்றிய தலைவர்களோடு அவர்தான் விலகலுக்கான விவரங்களை விவாதிக்க இருக்கிறார். தர்மசங்கடமான சூழ்நிலையில் சுமூக உறவுகளை பேணுவது முக்கியமானது. சீன பயணத்தில் இருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணைய தலைவர் சாதகமான சமிக்ஞைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். எதிர்மறை மனதோடு நான் பிரிட்டனிடம் பேசப்போவதில்லை. நாங்கள் பங்காளிகள். பிரிட்டனின் புதிய பிரதமருக்கு நான் பொது வழியில் புத்தி சொல்லப் போவதில்லை. அவருக்கு பாடம் எடுக்கப் போவதும் இல்லை. அவரிடம் நேரில் பேசாமல் அவரை பற்றி வெளியில் பேச மாட்டேன். பிரிட்டனின் விலகலை பற்றி தெரீசா மே பேசப்போகிற மிக முக்கியமான பங்காளி தலைவி இவராகத்தான் இருப்பார். தெரீசா மேயை போலவே ஜெர்மானிய தலைவி ஆங்கெலா மெர்க்கெல்லும் சக்தி மிக்கவர், உறுதியானவர், குயிக்தி நிறைந்தவர், நினைத்ததை சாதிக்க விரும்புபவர். இருவரும் பெண்கள் என்பதால் இவர்களுக்கிடையில் புரிந்துணர்வு ஏற்படலாம் என்று சிலர் கருதுகிறார்கள். ஆனால் கைதேர்ந்த அரசியல்வாதிகளான இருவரின் இலக்குமே தமக்கு தேவையானதை எப்படி பெறுவது என்பதாக மட்டுமே இருக்கும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையகம் தெரீசா மேவுக்கு புதிய இடமல்ல. ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் கூட்டங்களுக்காக அவர் இங்கே பலமுறை வந்திருக்கிறார். ஆனால் இங்குள்ள அதிகாரிகள் தெரீசா மேயோ அல்லது அவர் நியமித்திருக்கும் பிரிட்டன் விலகலுக்கான புதிய அமைச்சரான டேவிட் டேவிஸோ தங்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று எச்சரிக்கிறார்கள். தெரீசா மே இங்கே பிரபலமானவர். அவரை நன்கறிந்தவர்கள் தான் இங்கே அவரோடு பேசப் போகின்றார்கள், அதுவும் சரிக்கு சமமாக. இதில் சரிக்கு சமமாக என்ற வார்த்தையை வலியுறுத்த விரும்புகின்றேன். பிரிட்டனுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான உறவு என்றுமே எளிதாக இருந்ததில்லை. ஒன்றியத்திலிருந்து விலக முடிவெடுத்த பிரிட்டனை தெரீசா மே இனி இங்கே பிரதிநிதித்துவப்படுத்த இருக்கிறார். இந்த இடத்தில் பிரிட்டன் நலன்களை பாதுகாப்பது எவ்வளவு சிக்கலானது என்பதை அவர் விரைவில் உணரக்கூடும், குறைந்தபட்சம் குறுகிய காலத்துக்காவது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். தெற்கு சூடானின் தலைநகர் ஜூபாவின் சமீபத்திய சண்டைகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்க பெரும் ஆயுதங்களுடன் உகாண்டா ராணுவம் எல்லை கடந்து சென்றுள்ளது. முன்னர் அதிபர் சல்வா கீருக்கு உகாண்டா உதவியதால் தற்போது அதன் நோக்கங்கள் குறித்து சிலர் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். பல நாடுகள் அவர்களின் பிரஜைகளை வான்வழியாக வெளியேற்றி வருகின்றன. இஸ்லாமியவாத ஆயுத குழுவான போகோஹராமுடன் தொடர்புடையதாக குற்றஞ்சாட்டப்பட்ட டஜன் கணக்கானோர் கேமரூனில் உள்ள சிறைகளில் கொடூரமான நிலையில் இறந்துள்ளதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தெரிவித்துள்ளது. சிறு ஆதாரங்களே இருந்த போதிலும் 1000+ அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேமரூன் அரசாங்கம் இது தொடர்பில் எதுவும் கூறவில்லை. அதிக உடற்பருமனாக இருப்பவர்கள் எதிர்பார்க்கப்படுவதை விட முன்கூட்டியே இறந்து விடுவார்கள் என்று புதிய மருத்துவ ஆராய்ச்சி ஒன்று கூறுகிறது. ஆண்களுக்கே இந்த ஆபத்து அதிகம். இதயம் மற்றும் நுரையீரல் நோய், பக்கவாதம், புற்றுநோய் ஆகியவற்றால் தாக்கப்படும் ஆபத்து அதிகரிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. குடியேறிகளை வெளியேற்ற அளவுக்கு அதிகமான பலத்தை பிரயோகிப்பதாக ஐநா அகதிகளுக்கான அமைப்பு முன்வைக்கும் குற்றச்சாட்டை ஹங்கேரி நிராகரித்துள்ளது. கடந்த வாரம் வந்த புதிய சட்டத்தை அடுத்து 600 பேரை அது நாடு கடத்தியுள்ளது. செர்பியாவுடனான தெற்கு எல்லையில் 10,000 போலீசாரும் படையினரும் ரோந்தில் ஈடுபட்டுள்ளனர். ஹங்கேரி பிடியை இறுக்கியுள்ளமை செர்பியாவில் தற்காலிக முகாம்களில் ஆட்கள் தடைப்பட்டிருப்பதை பெரிய அளவில் அதிகரித்துள்ளது.
தினமும் காலையில் எல்லையில் குடிகாரிகளின் தலைவரான ஹமித் ஜோயாவிடம் ஒரு பட்டியலை ஹங்கேரி கொடுத்தனுப்ப அங்கு ஒரு மென்மையான பதட்டம் உருவாகின்றது. அந்த ஆவணத்தில் 15 பேரது பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவர்கள் இன்று ஹங்கேரிக்கு உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அந்த 15 பேருக்கும் தமது மூட்டை முடிச்சுகளை கட்டவும் விடைபெறவும் கூட நிறைய நேரம் இருக்காது. ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்த முனிலா தனது 4 வயது மான் எல்ஃபட்டை தன்னுடன் கொண்டு போகின்றார். They are so happy. Yeah, after அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. 20 நாளோ ஒரு மாதமோ இங்கிருந்த பிறகு அவர்கள் செல்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த சுழல் கதவுதான் ஹங்கேரிக்கான அவர்களது முதல் வாசல். அவர்கள் ஒவ்வொருவராக அழைக்கப்பட பின்னர் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுள் அடியெடுத்து வைக்கின்றார்கள். இதனை உடைத்துக் கொண்டு போவது மிகவும் ஆபத்தானது. எல்லை வேரிகளை வெட்டி கொண்டு போக முயற்சிக்கும் குடியேறிகளை ஹங்கேரி மிகவும் கொடூரமாக நடத்துவதாக உதவி பணியாளர்கள் கூறுகின்றார்கள். நிறைய அகதிகள் எங்களிடம் இது பற்றி கதை கதையாக கூறியிருக்கிறார்கள். கடந்த சில வாரங்களில் அகதிகளை திரும்பி அனுப்புவதற்கு ஹங்கேரி அளவுக்கு அதிகமான பலத்தை பிரயோகித்ததாக மருத்துவ சான்றுகள் கூட இருக்கின்றன. ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த சமீர் தனது முகத்தை காண்பிக்க விரும்பவில்லை. 2 தடவைகள் தான் வேலியை கடந்து போக முயன்றதாகவும் 2 முறையும் தான் பலவந்தமாக திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் அவர் கூறுகின்றார். நாயுடனும் தேடுவதற்கான ஆயுதங்களுடனும் அவர்கள் வந்தார்கள். பிறகு எல்லைக்கு என்னை கொண்டு போய் அங்கு என்னை எல்லைக்கு உள்ளே புகுத்தி என் மேல் பெப்பர் ஸ்ப்ரே அடித்தார்கள். செர்பியாவுக்கு திரும்ப போகச் சொன்னார்கள். குடியேறிகளை தாம் வெறுமனே எல்லை வரை பாதுகாப்புடன் கொண்டு போய் விடுவதாக ஹங்கேரி கூறுகின்றது. ஹங்கேரியின் தினசரி பட்டியலில் எப்படியும் இடம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் இந்த முகாம்களில் மேலும் மேலும் ஆட்கள் காத்து கிடக்கின்றார்கள். மத்திய ஐரோப்பாவுக்கான கதவு மெல்ல மெல்லத்தான் திறக்கின்றது. உள்நாட்டு போரில் சேதமான உலக புகழ்பெற்ற தஜிகிஸ்தானின் சங்லோக் விண்வெளி ஆய்வகம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2300 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த ஆய்வகத்திலிருந்து ஒரு ஆண்டில் குறைந்தது 200 நாட்கள் மிக தெளிவான இரவில் வான் மண்டலத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வானில் உள்ள நட்சத்திரங்களை பார்த்து ரசிக்க உலகில் மிக சிறந்த இடம் இது. தஜிகிஸ்தானின் உயர் மலைப்பகுதியில் இந்த சங்லோக் ஆய்வகம் அமைந்துள்ளது. அங்கிருந்து இரவில் நட்சத்திரங்கள் ஜொலிக்கும் இணையற்ற காட்சியை காணக்கூடியதாக இருக்கும். சோவியத் ஒன்றிய நாடுகளைச் சேர்ந்த வானியல் அறிஞர்களால் 1980 இது நிர்மாணிக்கப்பட்டது. இந்த தொலைநோக்கியை பயன்படுத்தும் நேரத்துக்காக ஆட்கள் போட்டியிட்ட காலங்கள் எல்லாம் இருக்கின்றன. நாங்கள் தனியாகவும் மற்றும் வெளிநாட்டவர்களுடன் இணைந்தும் செய்த பல திட்டங்கள் இருந்தன. ஒவ்வொரு ஒற்றை நிமிடத்துக்கும் போட்டி இருக்கும். போர் இல்லாது இருந்திருந்தால் இது ஒரு சிறந்த ஆய்வகமாக இருந்திருக்கும். 1992 தஜிகிஸ்தானில் நடந்த உள்நாட்டு போரின் போது கடுமையான சேதங்களுக்குள்ளான இந்த ஆய்வகம் மூடப்பட்டது. அரசாங்கம் வழங்கிய $1,26,000 நிதியை கொண்டு 2 வருடங்களாக மறுசீரமைக்கப்பட்ட இந்த ஆய்வகம் தற்போது மீள திறக்கப்பட்டுள்ளது. வால் நட்சத்திரம் ஒன்றை படம் பிடித்ததன் மூலம் உலக அங்கீகாரம் பெற்றவர் உமேத் ஜான் ஹம்ரேயு. இந்த தொழிலால் என்ன நன்மை கிடைத்தது என்று பலர் கேட்கின்றார்கள். எனக்கு பிடித்ததால் இதனை நான் தெரிவு செய்தேன். பூமியில் உள்ளவை பற்றி நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் விண்வெளி எல்லையற்றது, மர்மங்கள் நிறைந்தது. அங்கு கண்டுபிடிக்க வேண்டியவை நிறையவே இருக்கின்றன. விண்கற்கள் பற்றிய ஆராய்ச்சிக்காகவும் சங்லோக் ஆய்வகத்தின் தொலைநோக்கியை தற்போது வானியல் அறிஞர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். வால் நட்சத்திரங்களும் விண்கற்களும் பூமியை தாக்குமா என்பதை அறிவதற்கான முயற்சியில் இது ஒரு பகுதியாகும். நிறைவாக, அமெரிக்காவின் கொலராடோ மாநிலத்தில் இரு போலீசார் ஒரு காருக்குள் அகப்பட்ட பெரிய கரடியை மீட்க முயன்ற காட்சி. காரின் கண்ணாடி எதுவும் உடைக்கப்படாமல் அது எப்படி உள்ளே ஏறியது என்று தெரியவில்லை. ஏனையவர்கள் துப்பாக்கியுடன் தயாராக இருக்க ஒருவர் காரின் பின்பக்கத்தை திறப்பதை கேமரா காண்பிக்கிறது. கரடி தப்பி ஓடிவிட்டது. உள்ளே எல்லாம் கிழித்து போடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் BBC உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.